ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 4.5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி காம்பஸில் நம்ம ரேடியஸ் மெஷர் பண்ணி இப்போ நம்ம இந்த சர்க்கிள் வரைகிறோம். நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம 4 சர்க்கிள் வரைய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 சர்க்கிள் கொஞ்சம் ஜாயிண்ட் ஷேப்பாக வந்து வரைய போகிறோம். ஸோ அதுக்காக 12 சென்டிமீட்டர் அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு சர்க்கிள் இந்த மாதிரி வரைஞ்சிடுங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் இந்த மாதிரி அழகாக வந்து வரைஞ்சிடுங்க. இதே மாதிரி அப்படியே ஐடென்டிக்கலாக இந்த லெஃப்ட் சைட்லேயும் வரைஞ்சிடுங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி 4 சர்க்கிள் 4.5 சென்டிமீட்டர் ரேடியஸில் நமக்கு வேணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே நீங்கள் இந்த சர்க்கிளை வரைஞ்சிடுங்க. ஸோ ஆஃப்டர் ட்ராயிங் திஸ் கீழே பேஸ்க்கு அப்படியே வாங்க. வந்ததுக்கப்புறமா இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3.5 சென்டிமீட்டர் பிரெத்துக்கும் அதே மாதிரி லென்த்து 21 சென்டிமீட்டர் A4 ஷீட் சைஸில் இருக்கும் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் தான். ஸோ 21 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4.5 சென்டிமீட்டர் கட் பண்ணது 2 நம்மக்கிட்ட இருக்கும். அது இல்லாமல் நீட்டாக ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பில் நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா 2 சைட்லேயுமே ஒரு கர்வ் வரா மாதிரி வரைய போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த கர்வ் வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 பக்கத்துலேயுமே 0.5 சென்டிமீட்டருக்கு லைன் வந்து நம்ம வரைஞ்சிடுறோம். ஸோ இந்த 0.5 சென்டிமீட்டர் லைன் வரைஞ்சதுக்கு அப்புறமா மேலே டாப்பில் 2 இடத்துலையுமே 1.5 சென்டிமீட்டருக்கு உள்ளே வர மாதிரி இதை கட் பண்ண போகிறோம். இப்போ அதை நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடில் 1.5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர் பண்ணிவிட்டு ஈக்குவலாக போத் சைட்ஸும் அதே மாதிரி 1.5 சென்டிமீட்டர் நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். அந்த லைன்லேருந்து டாப்புக்கு ஒரு சின்ன கர்வ் மாதிரி வரைய போகிறோம். ஸோ இதுக்காக தான் அந்த 1.5 சென்டிமீட்டர் லைன். ஸோ இந்த 1.5 சென்டிமீட்டர் லைனை அழகாக மெஷர் பண்ணி 2 பக்கமும் இதே மாதிரி வரைஞ்சிட்டு கர்வ் வரைகிறதுக்கு காயின் இல்லை ஏதாவது பாட்டில் கேப்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணி ஒரு கர்வ் வர மாதிரி பண்ணிவிடுங்க. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைய போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கர்வை நம்ம 2 பக்கமும் வரைஞ்சிடுறோம். இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சரிங்களா. ஸோ சிசர் யூஸ் பண்ணி இது அழகாக அந்த கர்வ் வர மாதிரி அழகாக நீங்கள் இந்த நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி இந்த 0.5 சென்டிமீட்டரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இந்த 2 சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1/4 முக்கால்வாசிக்கு கர்வ் வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். இன்னொன்றுத்தில் 1/2 அதில் வந்து கர்வ் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹாஃப் கர்வ் மாதிரி. இப்போது இதை மெஷர்மெண்ட்டாக வச்சு இதை விட அதிகமான ஒரு கர்வாக, அதில் முக்கால்வாசி கர்வாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வர்றதுக்காக அந்த ஸ்டென்சில் மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு கர்வ் யூஸ் பண்ணி இதில் நம்ம வரைஞ்சிடுறோம் சரிங்களா. ஸோ அட்லாஸ்ட் இந்த கிராஃப்ட் அசம்பிள் பண்ணும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா 0.5 சென்டிமீட்டருக்கு இப்படியே நீங்கள் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சி டாட் டாட்டாக இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய ஸ்டென்சில் ப்ராசஸ் கிடைச்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்கர் இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து நம்ம எந்த பொருள் அதாவது வந்து நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன் ஓகேவா, காரிகேட்டட் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளெயின் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த ஸ்டென்சிலை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் டாட் வந்து நம்ம ஸ்டென்சிலில் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த டாட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த ஃபோம் ஷீட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த டாட் அழகாக இந்த மாதிரி நீங்கள் நீடில் வச்சு பஞ்ச் பண்ணுங்கள். காம்பஸ் ஷார்ப்பாக டக் டக்குன்னு வேலை முடியும், காம்பஸ் ஷார்ப்பாக இல்லைன்னா ரொம்ப வேலை கஷ்டமாயிடும். ஸோ நீடில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபோம் ஷீட்டில் அழகாக வந்து இந்த மாதிரி டாட்ஸ் கிரியேட் பண்ணிவிடுங்க, ஹோல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிப்பை இந்த 8 ஷேப்பில் இருக்கிற இதோட சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் கம் க்ளூ ஆர் ஃபெவிபாண்ட் ஆர் ஃபெவிக்விக் யூ கேன், பட் ஸ்டிச் பண்ண போகிறேன் நான், ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். வை ஐ டூ ஹேண்ட் ஸ்டிச்சிங் இஸ் டு அவாய்ட் வீக் பாண்டிங். ஸோ கம்லாம் யூஸ் பண்ணால் சில நேரம் வந்து இது பிஞ்சிடும், அப்படி பியாமல் இருக்கிறதுக்காக ஃபார் இட்ஸ் டியூரபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ஐ எம் ஸ்டிச்சிங் இட். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதே டைம் இந்த கிராஃப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிடும். ஸோ கம் யூஸ் பண்ணி ஒட்டணும்னா தாராளமாக நீங்கள் ஒட்டிக்கலாம், ஆனால் வந்து ரஃப் யூஸ்க்கு அதாவது அதிகமாக இது யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும்தான் ஃபேன்சியாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ ஐ ப்ரிஃபர் ஸ்டிச்சிங் தேன் ஸ்டிக்கிங்
ஓகே. ஸோ இந்த வேலை நம்ம இந்த மாதிரி வந்து எக்ஸ் மாதிரி வர மாதிரி நம்ம சாதாரண நூல் வச்சு த்ரெட் வச்சு இந்த மாதிரி அழகாக இதில் வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இது ஃபுல்லாக இதோடு இப்படி அழகாக அட்டாச் ஆகிடும். ஸோ ரொம்ப சூப்பரான நீட்டான ஒரு கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கடையில் வாங்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு ரிசல்ட் கொடுக்க போகிற கிராஃப்ட் இது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, ஒரே மாதிரி சீராக வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் ரிவர்ஸ் ஸ்டிச்சிங்கும் போடுறேன். ரிவர்ஸ்னால் எக்ஸ்எக்ஸாக வர மாதிரி, அப்படியே எப்படி நம்ம இந்த பக்கத்துலேருந்து போனோமோ அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்து திருப்பி வரா மாதிரி. ஸோ எக்ஸ்எக்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியது பார்க்கறதுக்கு ஏதோ செருப்பு மாதிரி இருக்கலாம், ஆனால் இது செருப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 4.5 சென்டிமீட்டருக்கு இன்னொரு சர்க்கிள் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதில் முக்கால்வாசி கர்வ் வர மாதிரி பண்ணோம் பாருங்கள், அதை வந்து இதோடு சேர்த்து மறுபடியும் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட் இதில் நூல் இந்த மாதிரி அதாவது ஊசியை வச்சு எடுத்துகிட்டு அடுத்து இதில் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். ஸ்டிச்சிங்க்கு என்ன நூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வயர் இருந்ததுன்னா வயர் யூஸ் பண்ணுங்கள், பட் த்ரெட்டே போதும். ஆக்சுவலாக அதுவே நல்லதாக இருக்கும். ஸோ நார்மல் இருக்கிற த்ரெட்டை யூஸ் பண்ணி இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது ஸ்டிச் பண்ணும் போது கொஞ்சம் வாட்டமாக பார்த்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற பொசிஷனாக வச்சு எடுத்துக்கோங்க. அதோ இந்த மாதிரி மேலே கையை வச்சுட்டு அழகாக வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோம் ஷீட்டில் ஈஸியாக நீடில் வந்து உள்ளே வந்துடும், அதனால் நம்ம ஸ்டென்சிலில் வச்சுருக்க அந்த ஹோலில் மட்டும்தான் நீங்கள் வந்து குத்தி எடுக்கணும், சரிங்களா? நீங்கள் கண்ணாப்பின்னான்னு எடுத்தீங்கன்னா அந்த யூனிஃபார்மிட்டி இல்லாமல் ரொம்ப கிளம்ஸியாக ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ பார்த்து ஸ்டிச் பண்ணும் போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த ஸ்டென்சில் ஹோலில் தான் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஓகே. ஸோ இதை ஃபுல்லாக ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நான் என்ன தரமா பண்ண போகிறேன், இன்னொரு ஹாஃப் சர்க்கிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ முக்கால்வாசி சர்க்கிளை அட்டாச் பண்ணிட்டோம், இந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை திருப்பியும் இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு தடவை நீடில் உள்ளே விட்டு எடுத்துட்டு நம்ம இதில் அப்படியே பார்த்து சைஸ் கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைனாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதிகமாக இழுத்துடாதீங்க, பிகாஸ் இட் இஸ் ஃபோம் ஷீட் இல்லையா, அதனால் அந்த நூலினுடைய ட்ரேசஸ் வந்து இதில் விழ ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக அழகாக இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். ஸோ இது முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து நம்ம பண்ண போகிற வேலை என்னென்னா ஸ்னாப். ஸ்னாப்னா என்னதுன்னா இந்த பட்டன் அந்த மாதிரிலாம் வந்து டெய்லரிங்கில் யூஸ் பண்ணும் போது ஒரு ஸ்டிக்கிங் பர்பஸ் மாதிரி ஒன்று ஸ்னாப்னு ஒன்று மெட்டலில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது இல்லாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பவுச்சில் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நம்ம இதில் இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி மெட்டல் ஸ்னாப் கிடச்சிதுன்னா அதையும் வச்சு தச்சிடுங்க. எனக்கு மெட்டல் ஸ்னாப் கிடைக்கல, இதோ பாருங்கள் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அது இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில், அது இல்லாததுனால இந்த பிளாஸ்டிக் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த ஸ்னாப்பை இதோட அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த ஸ்னாப் எப்படின்னா ரெண்டு போர்ஷனாக இருக்கும், அதை அட்டாச் பண்ணுறதுக்கு நடுவில் கிளாத் மாட்டிக்கிற மாதிரி வரும். ஸோ இது மாதிரி நம்ம இதில் வந்து பண்ணிட்டோம். இல்லை வேறு ஏதாவது பொருள் உங்களுக்கு இந்த மாதிரி லாக் அண்ட் ரிலீஸ்க்கு இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது அழகாக இப்போ லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்யூட் லிட்டில் பர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த காயின் பர்ஸ் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு வேலை நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டு, உங்களுடைய காயின் இதெல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது, உங்களுக்கு லாங் லாஸ்டிக்காக ரொம்ப நாளுக்கு வரும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். இந்த சைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இதில் நீங்கள் ஸ்லிங் பேக் மாதிரி அந்த ரோப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இயரிங் பேஸினுடைய அந்த கம்பி இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த டாப்பில் ஒரு பர்ஸுக்கு கொடுக்குற லுக்கு மாதிரி, காயின் பர்ஸுக்கு கொடுக்குற லுக்கு மாதிரி பண்ணிவிட்டு பேர்லை வந்து இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீ செயினுடைய அந்த ரிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த சைடில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கீ செயின் இதில் மாட்டணும்னாலும் நீங்கள் அதையுமே வந்து பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்டாக நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான காயின் பர்ஸ் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுவும் 10 ரூபாய் செலவில், எவ்வளோ சூப்பரில்ல. ஸோ 10 ரூபாய் செலவு எதுக்குன்னா ஃபோம் ஷீட்டுக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இது ரொம்ப க்யூட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இதில் எப்படி காயின் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அழகாக இதில் காயின் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு நிறைய இடம் இருக்கும், உங்களோட மேக்கப் சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கா மாதிரி கொஞ்சம் இருக்கும், அது கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம 8 ஷேப்பில் கட் பண்ணுறோம் இல்லையா,
அந்த எயிட் ஷேப்பில் வர கர்வை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் உடனே ஒரு எயிட் டக்குன்னு வந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா க்ளோசிங் வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணும்போது, சரியா? ஸோ நான் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நான் வந்து கவனித்தேன். பட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த காயின் பர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். விருப்பப்பட்ட பொருளை அழகாக ஸ்டோர் பண்ணி யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணுன்னா கூட, அதுவும் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கெலாம் ப்ரெசென்ட் பண்ணணும்னா தாராளமாக இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தானே? ஸோ பிடிச்சிருந்ததுன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக உங்களுடைய லைக்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து பெரிய பூஸ்ட் மாதிரி. ஸோ நான் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிக்கிறதுக்கு சமம் உங்களுடைய லைக்ஸ். ஸோ அதுதான் என்னை மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணி இன்னும் பெஸ்ட்டான நிறைய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவையும் நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் லைக்ஸ். அண்ட் முக்கியமாக கமெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கிராஃப்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லிவிடுங்க. ரீயூஸ் கிராஃப்ட்ஸ் எந்த பொருள் வச்சு பண்ணலாம் அப்படின்ற சஜஷன்ஸையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.